ஹாய், நான் தான் உங்கள் ஜெயராமன் பேசுகிறேன். ஆணுக்கு பெண் அடிமை அப்படின்னு பலகாலமாக நம்ம வாழ்ந்திருக்கோம். இது பல போராட்டங்களுக்கு அப்புறம், பல தலைவர்களோட தியாகத்துக்கு அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஆண்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் இல்லைன்னு, பெண்கள் பல துறைகளிலும் பெரும் சாதனைகள் படைச்சிட்ருக்காங்க. இது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் மட்டும் இல்லை, பெருமைப்பட வேண்டிய விஷயமும் கூட. ஓகே, ஒரு சோசியல் என்விரான்மெண்ட்ல, நம்மளோட ஒரு சொசைட்டி லைஃப்ல பாத்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில அன்பு, பாசம், காதல், நட்பு, புரிதல், இப்படி சந்தோஷமான அனுபவங்கள் நிறைய இருக்கு. இதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, சண்டை, சச்சரவு, மனசு வருத்தம், போராட்டம், பிரச்சனைகள்னு ஒரு கசப்பான அனுபவங்களும் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். லைஃப்னா மாறி மாறி இருக்க தான் செய்யும். இது எல்லாமே டாலரேட் பண்ணி, லைஃபை மேனேஜ் பண்ணி ஸ்மூத்தாக கொண்டு போகிற வரைக்கும் ஓகே. இது யாரையும் பாதிக்காத அளவுக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாமே ஓகே. சப்போஸ் இது அளவுக்கு மீறி போகும்போது, ஒரு ஆணால் பாதிக்கப்பட்ட பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, அது அந்த ஆணை மட்டும் இல்லை, அந்த ஆணோட மொத்த ஃபேமிலியும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்திட்டங்கள் ரொம்பவே கடுமையாக தான் இருக்குது பெண்களுக்கு ஆதரவாக. இதுவும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம், வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னும் சொல்லப்போனால் சட்டத்திட்டங்கள் இன்னும் கடுமையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் பெண்களுக்கு எதிராக எவ்வளோ வன்கொடுமைகள் நடக்குதுன்னு. அப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ சட்டங்கள் இன்னும் கடுமையாகும். ஓகே, சப்போஸ் இன்னொரு பக்கம் பாருங்கள், பெண்ணால் ஒரு ஆண் பாதிக்கப்பட்டான்னா அங்கேயும் சட்டத்திட்டங்கள் இவ்வளோ கடுமையாக நடந்துக்குமா, அந்த ஆணுக்கு ஒரு சரியான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் அந்த ஆணுக்கும் பாதுகாப்பு தேவைன்னு வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆண்கள் பாதுகாப்பு சங்கம். அப்படின்னா இது பெண்களுக்கு எதிரான சங்கமா? அப்படிலாம் இல்லை. பெண்களும் முன் வந்து ஆண்களுக்கும் ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கணும், ஆண்களுக்கும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு முன் வந்து ஆதரவு கொடுத்து பேசக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆண்கள் பாதுகாப்பு சங்கம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆண்கள் பாதுகாப்பு சங்கத்துக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.